நிறைய பேருக்கு சீரியல்னா ரொம்ப பிடிக்கும் அதை விட அதிகமா ரியாலிட்டி ஷோஸ்னா ரொம்பவே பிடிக்குங்க இதுல வந்து ரொம்பவே பெஸ்டா இருக்கிற ஒரு சேனல் என்ன அப்படினு சொல்லி பார்த்தோம்னா விஜய் டிவி தாங்க இப்போ வந்து டிஆர்பி அளவுல அதிகமா ரேட்டிங்ல இருக்கிற ஒரு சேனல்னா விஜய் டிவி தான் ஆனா சன் டிவில வந்து சீரியல்லாம் சம மாசா போயிட்டு இருந்தது சோ அதுக்கு தகுந்த மாதிரியே சன் டிவில கூட வந்து ரியாலிட்டி ஷோஸ்ல இப்பலாம் ரொம்பவே அதிகமாகவே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வந்து நம்ம சன் டிவில ரியாலிட்டி ஷோ எது வர போகுது அப்படினு சொல்லி பார்த்தோம்னா மாஸ்டர் செஃப் தமிழ் இப்போ வந்து சமூக வலைத்தளங்கள்ல இப்ப இத பத்தி தான் பேச்சுகள் அதிகமாகவே போயிட்டு இருக்கு இது எப்ப ஆரம்பிக்க போகுது எத்தனை பேர் இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க வின் பண்ணா என்ன அமௌண்ட் கொடுப்பாங்க முக்கியமா வந்து எவ்வளவு கண்டெஸ்டன்ட்ஸ்ல இருந்து என்ன மாதிரி எல்லாம் நடக்கும் அப்படினு சொல்லிட்டு நம்ம இப்ப இந்த வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம சன் டிவில மாஸ்டர் செஃப் தமிழ் அப்படினு சொல்லிட்டு ஒரு ரியாலிட்டி ஷோ நடக்க போகுதுங்க இதுக்கு ஹோஸ்ட் பண்றது நம்ம தல மாஸ் விஜய் சேதுபதி அவர்கள்தான் இவர் ஹோஸ்ட் பண்றதுக்காகவே கண்டிப்பா நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க ஏனா வந்து விஜய் சேதுபதி அவர்கள் ஏதாச்சும் ஒரு படம் நடிச்சாலே போதும் எல்லாருமே விரும்பி பார்ப்பாங்க அவர் ஏதாச்சும் ஒரு டயலாக் சொன்னாலே போதும் அவருடைய நடிப்பு தன்மையே தனித்துவமா இருக்கும் அந்த வகையில ஒரு ரியாலிட்டி ஷோவை ஹோஸ்ட் பண்ண போறாருன்னா சும்மாவா சோ சன் டிவில இந்த மாஸ்டர் செஃப் தமிழ இவர் தான் வந்து ஹோஸ்ட் பண்ண போறாராம் சோ இதுக்கே வந்து நிறைய ஃபேன் பேஸ் வந்து இதுக்கு உருவாயிடுச்சுங்க இதுல வந்து பார்ட்டிசிபேட் சொல்லி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 15 பேர் வந்து கலந்துக்க போறாங்களாம் சோ 15 கண்டெஸ்டன்ட்ஸ் கலந்துகிட்டு இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி ரொம்பவே அழகாவே இந்த கேம் ஷோவை நடத்த போறாங்க அப்படின்னு சொல்லி இருக்கு சோ 13 வாரங்கள் 26 எபிசோட் வந்து இது நடக்குமாங்க நம்ம சன் டிவில எப்பவுமே வந்து பார்த்தோம்னா சீரியல்ஸையும் தாண்டி ரியாலிட்டி ஷோனா எப்பயாச்சும் ஒரு தடவை அப்படி இப்படின்னு நடக்கும் இப்ப வந்து இந்த மாஸ்டர் செஃப் தமிழுக்கு வந்து பெரிய வரவேற்பு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் விஜய் டிவில குக் வித் கோமாளி எந்த அளவுக்கு பீக் லெவல்ல ரீச் ஆச்சோ அதை விட அதிகமா இந்த மாஸ்டர் செஃப் தமிழ் ரீச் ஆகுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மத்த லாங்குவேஜஸ்லயுமே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து பெரிய பெரிய ஸ்டார்ஸ் தான் வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம தமிழ்ல வந்து பார்த்தோம்னா நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் தான் வந்து ஹோஸ்ட் பண்ண போறாரு இந்த மாஸ்டர் செஃப் தமிழ்ல யார் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து கேஷ் அமௌண்ட்னு பார்த்தோம்னா 25 லாக்ஸ் வந்து கொடுக்க போறாங்களாம் சோ அன்அஃபிஷியலா வந்திருக்கிற ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது போல இந்த ஒரு ஷோ வந்து வீக்கெண்ட் ஆனா மட்டும்தான் வந்து டெலிகாஸ்ட் பண்ண போறாங்களாம் அதாவது விஜய் டிவில ரியாலிட்டி ஷோஸ்னா குக் வித் கோமாளி எல்லாம் வந்து வீக்கெண்ட் மட்டும்தான் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா சோ அதே மாதிரி தான் இதையுமே வந்து டெலிகாஸ்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க நைட்டு 9:30 வந்து இந்த ரியாலிட்டி ஷோ வந்து டெலிகாஸ்ட் பண்ண போறதா வந்து பேச்சுக்கள் போயிட்டு இருக்குங்க இதுக்கான ஃபேன் பேஸ் உருவானதுக்கான மெயின் ரீசன் வந்து நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் தான் அதுக்கான ஷூட்டிங்ல இருந்து எல்லாம் ப்ராசஸ்ல இருந்து எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எப்போ ஃபர்ஸ்ட் ஷோ வந்து ரியாலிட்டி ஷோ வந்து டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மாஸ்டர் செஃப் தமிழ July 31 வந்து டெலிகாஸ்ட் பண்ண போறதா பேச்சுக்கள் போயிட்டு இருக்குங்க மத்த லாங்குவேஜ்ல எல்லாம் பார்த்தோம்னா இது போல தமன்னா ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க பிருத்வி ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டார்ஸ் தான் வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம மாஸ்டர் செஃப் தமிழ் லாங்குவேஜ்க்கு வந்து பார்த்தோம்னா நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் தான் வந்து ஹோஸ்ட் பண்ண போறாருங்க இப்ப சோசியல் மீடியா ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே வந்து இதை பத்தி தான் பேச்சுக்கள் ரொம்பவே அதிகமா போயிட்டு இருக்கு யாரெல்லாம் இந்த ஒரு ஷோக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ யாரெல்லாம் நம்ம விஜய் சேதுபதி அவர்களுக்காகவே இந்த ஷோவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களோ எல்லாமே வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க இது போல நிறைய நிறைய சுவாரஸ்யமான செய்திகள் தகவல்கள் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானுமே கிளிக் பண்ணிக்கோங்க